Hello students, this is Iqbal. Now find the area of the region bounded by y equal to cos x, y equal to sin x. This is easy. First, we will diagram the diagram. So, first diagram. This is y axis. This is x axis. Sariya? Okay. So, we will see pi by 4 and 5 pi by 4. Pi by 4 is 45. Thari. First quadrant. 5 pi by 4 is pi by 4 na 45. 45 into 5 all over the paranga. 5 is 25. Balance to 20 plus 2 to 25. Apo third quadrant varikin varudhu. Sariya? Okay. Adhu 180 vida jasti. So first vandhu namo indha edathula 0 degree nu vechikalam. Inga vandhu pi by 2 vechikalam. Inga pi by 2 inga 0 degree. இங்க பை பை 2 வச்சுக்கலாம் இங்க பை வச்சுக்கலாம் இந்த இடத்துல 3 பை பை 2 வச்சுக்கலாம் 270 சரியா 270 இங்க வச்சுக்கலாம் இங்க வந்து ப்ளஸ் 1 மேலே வந்து ப்ளஸ் 1 இருக்கும் கீழே வந்து மைனஸ் 1 இருக்கும் தெரியும் சரியா இதை வச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட் என்ன இருக்குது காஸ் எக்ஸ் இருக்குது ஸோ காஸ் எக்ஸுக்கு தான் நான் டயக்ராம் போட போகிறேன் இப்போ காஸ் 0 வந்து 1 நம்மளுக்கு தெரியும் காஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் காஸ் 0 டிகிரி வந்து 1 காஸ் பை பை 2 வந்து 0 அப்புறம் காஸ் பை வந்து மைனஸ் 1 அப்புறம் காஸ் 3 பை பை 2 வந்து 0 இது அப்படியே போகும் சரியா இந்த மாதிரி போகணும்னு வச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம சைனுக்கு வரலாம் சைன் 0 0 சைன் பை பை 2 வந்து 1 அப்புறம் சைன் பை வந்து 0 ஓகேயா சைன் பை வந்து 0 சைன் 3 பை பை 2 வந்து மைனஸ் 1 அதுக்கப்புறம் அப்படியே போவோம் ஓகே சரி ஸோ இந்த காஸும் சைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும்னு சொன்னால் இந்த பை பை 4லையும் இதுலேயும் தான் ஆகும் புரிஞ்சுக்கிட்டீங்களா காஸும் சைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகும் பை பை 4ல ஆகும் அப்புறம் இங்கே ஆகும் ஃபைவ் பை பை 4ல ஆகும் ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் சைன் பை பை 4 காஸ் பை பை 4 ஒன் பை ரூட்டு தான் அதுமாதிரி ஃபைவ் பை பை 4க்கும் மைனஸ் ஒன் பை ரூட் ரெண்டுக்குமே ஒரே வேல்யூ தான் வரும் அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் அது இன்டர்செக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு இடத்துலையும் அது இன்டர்செக்ட் ஆகும் ஸோ இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோ டயக்ராம் புரிஞ்சுன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஸோ ஏரியா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருங்க இதுக்கு நீங்கள் ஃபார்முலா எழுதி எல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் ஏரியா ஈக்குவல் டு பை 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 4 டு ஃபைவ் சாரி பை பை 4 டு ஃபைவ் பை பை 4 பை பை 4 டு ஃபைவ் பை பை 4 இதில் எது மேலே இருக்குது சைன் 0 0 இது வந்து நான் சைன் தான் மேலே இருக்குது காஸ் வந்து கீழே இருக்குது புரியுதா இது வந்து சைன் வேவ் இது வந்து இது சைன் டீட்டா இது வந்து காஸ் டீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுச்சுன்னா அது வந்து சைனு ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது காஸ் அப்போ எது மேலே இருக்குது சைனு இந்த கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியாவில் சைன் தான் மேலே இருக்குது காஸ் கீழே இருக்குது அப்போ எது மேலே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க சைன் எக்ஸ் காஸ் கீழே இருக்கா காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அவ்வளோதான் சம் முடிஞ்சிருச்சு இன்டகிரேஷனாக சைன் எக்ஸ் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் இன்டகிரேஷன் காஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் பை பை 4 டு ஃபைவ் பை பை 4 ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்குது வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்துட்டிங்கன்னா காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை பை 4 டு ஃபைவ் பை பை 4 ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அப்பர் லிமிட் காஸ் ஃபைவ் பை பை 4 ப்ளஸ் சைன் ஃபைவ் பை பை 4 மைனஸ் காஸ் பை பை 4 ப்ளஸ் சைன் பை பை 4 ஓகே அப்போ இதில் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும் சைன் பை பை 4ஆக இருந்தாலும் சரி காஸ் பை பை 4ஆக இருந்தாலும் சரி அதுக்கு வேல்யூ வந்து 1 பை ரூட் 2 அப்புறம் சைன் ஃபைவ் பை பை 4ஆக இருந்தாலும் சரி
காஸ் ஃபைவ் பை பை ஃபோராக இருந்தாலும் சரி, ஆன்சர் வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ. இது தெரிஞ்சுன்னா போதும். இப்போ ஈக்குவல் டு, அதுக்கு இப்போ என்ன பண்ணணுமோ, காஸ் ஃபைவ் பை பை ஃபோர் வந்து மைனஸ் ஒன் பை ரூட் டூ, இதுவும் மைனஸ் ஒன் பை ரூட் டூ, மைனஸ் இது ஒன் பை ரூட் டூ ப்ளஸ் ஒன் பை ரூட் டூ. அப்போ என்ன பண்ணுறேன், மைனஸ் எல்லாத்தையும் உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் பை ரூட் டூ. ஸோ இதை அப்படியே வச்சுக்கிறோம், இதை மைனஸாக உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் ஒன் பை ரூட் டூ மைனஸ் ஒன் பை ரூட் டூ. அப்போ ரூட் எல்சிஎம் வந்து காமன் எடுத்துக்குவோம், மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் மைனஸ் ஃபோர் வருதா, மைனஸ் ஃபோர். அப்போது என்ன ஆயிரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஃபோர் பை ரூட் டூ. மேலிங்களையும் ரூட் டூவால் மல்டிப்ளை பண்ணிடுங்க, அது எல்சிஎம் எடுக்கிறேன், சாரி கான்ஜுகேஷன் எடுக்கிறேன். அப்போது ஃபோர் ரூட் டூ பை டூ, டூக்கும் ஃபோருக்கு அடிச்சிங்கன்னா டூ டைம்ஸ், அப்போ டூ ரூட் டூ ஸ்கொயர் யூனிட்ஸ். புரிஞ்சுதா?